சென்னையில் இருந்து செவ்வாய்க்கிழமை இரவு டெல்லி சென்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் புதன்கிழமை காலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதன் பின்னர் மாலையில் பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவுக்கு சென்னை வந்த பிரதமருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். சுமார் 20 நிமிடங்கள் நடந்த இந்த சந்திப்பின் போது நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை, காவிரி பிரச்சினை, மேகதாது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கோரிக்கை மனுவை பிரதமரிடம் முதல்வர் அளித்தார். மேலும் தமிழ்நாட்டின் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் குறித்தும் பிரதமரிடம் முதல்வர் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் பாரம்பரிய தானிய வகைகளை நினைவு பரிசாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அதிமுக பொதுக்குழுவை தனியாக கூட்டியதும் எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொது செயலாளராக தேர்வு செய்ததும் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அதிமுகவில் ஜூன் 23 முன்பு இருந்த நிலைதான் நீடிக்கும் என்று தெரிவித்த உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்துதான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றும் பொதுக்குழுவை கூட்ட சட்ட ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான தீர்ப்பு தனது அணிக்கு சாதகமாக வந்த நிலையில் அதிமுகவை யார் பிளவுபடுத்த நினைத்தாலும் அது நடக்காது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து நாங்கள் நடப்போம், அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் தலைமை பண்பு, நான் அரவணைத்து செல்வேன், எனக்கு தொண்டர்கள் அளித்த பொறுப்புதான் ஒருங்கிணைப்பாளர், அவர்கள் தரப்பு எங்கள் தரப்பு என்று பாகுபாடு இல்லை, அதிமுக ஒரே இயக்கம்தான் என்று அவர் கூறியுள்ளார். அத்துடன் அதிமுகவின் கசந்த காலங்கள் இனி வசந்த காலங்களாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக உட்கட்சி பிரச்சினை குறித்து தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கூறும்போது சட்டப்பேரவை வேறு, நீதிமன்றம் வேறு, ஓபிஎஸ் இபிஎஸ் கடிதங்கள் குறித்து யார் மீதும் வெறுப்பு இல்லாமல் ஜனநாயக முறையில் நடவடிக்கை இருக்கும், அதிமுகவினர் 4 பிரிவாக உள்ளனர், அவர்கள் பிரச்சனையில் தலையிட்டு குளிர்காய விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து அதிமுகவின் 2 பிரிவுகள் யோசிக்க வேண்டும் என்று கூறியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலர் டி ராஜா, இப்போது அதிமுக கொள்கை இல்லாத நிலையில் சீர்குலைந்து வருகிறது, அதனை பாஜக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறது, இதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். சீன உளவு கப்பலின் இலங்கை வருகை என்பது எதிர்பாராமல் நடந்த ஒன்று அல்ல, இந்தியாவை உளவு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றுதான் என்று கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், இலங்கையில் போர்க்கப்பல்களை அணிவகுக்க சீனா திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றும் இந்தியா அதில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பாஜகவில் மிகப்பெரிய அளவில் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன, அதன்படி அந்த கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் இருந்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக முன்னாள் முதல்வர் பி எஸ் எடியூரப்பா, மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இக்பால் சிங் லால்புரா, மக்களவை எம்பி சத்யநாராயணன் ஜட்டியா, பாஜக தேசிய ஓபிசி மோர்ச்சா தலைவர் கே லட்சுமணன், தேசிய செயலர் சுதா யாதவ் ஆகியோர் புதிதாக நாடாளுமன்ற குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சமூக ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் அதிக பிரதிநிதித்துவம் உடையதாக மாற்றவே இந்த புதிய நியமனங்களை மேற்கொண்டுள்ளதாக கட்சி மேலிடம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற குழுதான் பாஜகவின் முடிவெடுக்கும் மிகப்பெரிய அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த குழுவில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பாஜகவின் நாடாளுமன்ற குழுவில் மீண்டும் இடம்பெற்றுள்ள மூவர் பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டா ஆகியோர் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. பில்கிஸ் பானு வழக்கு குற்றவாளிகளை குஜராத் அரசு விடுதலை செய்தது தொடர்பாக பாஜகவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். இது குறித்த தனது ட்விட்டர் பதிவில், 5 மாத கற்பிணியை கூட்டு வல்லுறவுக்குட்படுத்தி அவரது 3 மாத பெண் குழந்தையை கொலை செய்த கொலைக்காரர்கள் சுதந்திர அமிர்த பெருவிழா நாளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர், பெண் சக்தி என்று பொய் பேசுபவர்கள் இதன் மூலம் பெண்களுக்கு என்ன செய்தியை கொடுக்கப் போகிறார்கள், பிரதமர் அவர்களே, நாட்டு மக்கள் அனைவரும் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்குமான வித்தியாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியில் பெஸ்ட் டீலை பெறுவது என்பது தனது தார்மீக கடமை என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா தற்போதைய நிலவரப்படி மாதம் 9 லட்சத்துக்கு 50,000 பேரல் எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி ஜிம்பாவே நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. அந்நாட்டு அணிக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்தியா விளையாடுகிறது. வியாழக்கிழமை முதல் வரும் 22ஆம் தேதி வரையில் இந்த தொடருக்கான போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த தொடரில் இந்திய அணியை KL ராகுல் வழி நடத்த உள்ளதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது.